ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விவி கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் நம்ம எப்பவுமே பண்ணுற ஒரு கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்க ஒன்று, OB25லேருந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த பேட்ச் அப்டேட் ஒருத்தா என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றது நீங்கள் சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிச்ச என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே 99% அப்டேட்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம், ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸில் மாற்ற போகிறானுங்கன்னு. ஸோ எனக்கு இது பேசிக்காக பிடிக்கல. ஸோ மொதல் இருந்ததே நல்லா தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓல்டு மாடல் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தான் என்னோட தாட்ஸ் வந்து அதான் ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குது. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே ஏதோ என்னடா ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு ஆகிட்டேன். ஸோ அந்த ஓவர்லேன்னு சொல்லுவாங்களவா, ஸோ இந்த விஐபி கேமிங் இன்ஸ்டாகிராம் போய் ஐடிலாம் போட்டிருக்கலவா, ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. சரி, இந்த செட்டிங்ஸை பொறுத்தளவு வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோவா வந்து பிடிக்கல. அதான் சொல்கிறேன்டா, ரொம்ப ஓல்டு மாடல் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ உங்களை நான் விதத்துக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படி என்பதனை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் கோல்ட் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த ஸ்டோரில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, ரீடிம் ஆப்ஷனில் போயிட்டு எஃப்எஃப் டோக்கனில் வந்து அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காஸ்ட்யூம் யார் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோராமா இந்த காஸ்ட்யூம் பேர், நல்லா இருக்கே இப்போ பேர், எங்கிட்ட இருந்தா இந்த மாதிரி பேர்லாம் யூஸ் வைக்கிறானுங்கன்னு தெரியல. பேசிக்காக இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது. ஸோ ஃபுல் பண்டில் போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்குது. ஒரு டைமண்ட் கொடுத்து வாங்கின ஒரு ட்ரெஸ் எப்படி இருக்குமோ, ஒரு லுக்கை தருமோ, அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ட்ரெஸ் லுக்கு தருது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்குப்பா, நல்லா தான் போயிருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். ஸோ வாங்காதவங்க எதுவும் ஃபீமேல் பிளேயர்ஸ், ஸோ மேல் பிளேயர்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம், தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரம்பிள் கடை வந்து ஸ்டோரில் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்னொரு அப்டேட் இருக்கும், பெட்ரம்பிள்லையுமே நீங்கள் ஃப்ரீயாக உள்ளலாம், அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து இந்த ஒரு AN94 கன் கிரேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த கன் வந்து ஆல்ரெடி என்கிட்ட பெர்மனெண்ட் இருக்குது. ஸோ ஹோஸ்டில் கொடுத்தானுங்க. இந்த கண்ணை பற்றி சொல்லணும்னா நல்லா தான் கைஸ் இருக்கும், சூப்பராக ஹெட் விழும். ஓகேங்களா? ஸோ இந்த பெட்டு வந்து அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து வேறு எதுவும் சேஞ்சஸ் ஸ்டோரில் கீரில் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தப்ப, அதான் அந்த பெட்ரம்பிள் கார்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுவோ. ஓகே, அண்ட் தென் ரேங்க் டோக்கனில் எதுவும் ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஸோ வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்லேயும் சரி இதுலேயும் அப்டேட் வரல. அடுத்து லக்ராயில், நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால் நேற்று லக்ராயில் அப்டேட் பண்ணல, பட் இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ லக்ராயில் எல்லோரும் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூ நம்ம சொன்ன மாதிரியே வந்துருச்சு. ஸோ நான் அந்த மெயில் காஸ்ட்யூம் லக்ராயில் வந்து எடுத்துட்டேன், இன்றைக்கி நான் இன்றைக்கி தான் எடுத்தேன். வாய்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி, பட் ரெக்கார்ட் பண்ணது நேற்று, அதனால் கோல்ட் ராயல் வரல. இந்த கார் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை. நான் அந்த டபுள் புல்லட்டுக்காக டாப் அப் பண்ணி போச்சு, ஃபுல்லாக டைமண்ட் போய் இந்த கார் ஸ்கின் தான் கொடுத்தானுங்க. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் கைஸ். டபுள் புல்லட் கொடுக்கவே இல்லை, அவ்வளோதான். விஐபி தமிழ்நாள் எடுக்க முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் மகளே. ஸோ என்னால் எடுக்க முடியல, நிறைய டைமண்ட் சுற்றிட்டேன், எனக்கு தரவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 சுற்றிட்டேன், ஒன்றும் கிடைக்கவே கிடையாது. ஓகே, அடுத்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி கொள்ளுங்கள். வேறு என்ன வந்திருக்குது? ஸோ அந்த டாப் ஒன்று சொன்ன மாதிரி வந்துருச்சு. இதில் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ஒன்றுனா இந்த டபுள் புல்லட்டையும் தர்றது. ஸோ இந்த லாகின் பண்ணுறோம்ல, 14 சம்திங் லாகின் பண்ணலை, 7 நாளா? ஸோ 7 டேஸ் லாகின் பண்ணுறப்ப அந்த டபுள் புல்லட் தராருங்க. ஸோ 14 நாளைக்கு தராங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லை, 7 நாள் இல்லை 14 நாள் தருவாங்கன்னு. பட் நான் டபுள் புல்லட் எதிர்பார்க்கல, பங்காள தேச சர்வரும் கொடுத்துருந்தாங்க, அது நம்ம சர்வரும் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டபுள் புல்லட்டுங்க, எல்லாம் ஸ்கின்னே இல்லை. சரி, ஸ்கின்னுக்கு நானும் ட்ரை பண்ணே கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, இந்த 14 நாளைக்கு இந்த ஸ்கின் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்து ட்ரைனிங் ரவுண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரைனிங் ரவுண்டில் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏர்ஷிப் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கானுங்க. அந்த இமாஜி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இந்த இமாஜி எனிமிக்கு காட்டுமா இல்லை நம்ம டீம்மேட்டுக்கு மட்டும் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை, என்ன நடக்குமோ தெரியல கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஷிப் போய் காமிக்கிறேன், சூப்பராக இருக்குது. அந்த ஏர்ஷிப் பற்றி என்ன அப்படின்னா, ஸோ அது மேலே போய் நம்ம வந்து ஃபைட்டிங்குள்ளே ஃபைட் பண்ணலாம். ஸோ கீழே ஒரு ரிங் இருக்கும், அதுலேயும் ஃபைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏர்ஷிப்பில் போய் மேலே ஏர்ஷிப் போய் அங்கேயும் வந்து ஃபைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளே வந்து சண்டை போட்டு தெரியறானுங்க. நானும் மேலே போய்ட்டு அங்கடிக்கிட்டு ஓடி தெரிஞ்சேன். இப்போ கீழே குதிக்கிறப்போ வந்து கீழே குதிச்சாலும் நமக்கு வந்து ஒன்றும் ஆக மாட்டேங்குது மக்களே. ஸோ அப்படி மேலேருந்து கீழே குதிக்கிறப்போ அப்படியே பேராஷூட் போட்டு வந்து குதிக்கிறான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அந்த ஏர்ஷிப் விஷயத்தை பொறுத்தளவு வந்து நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஏர்ஷிப் மேலே இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ரிங் வச்சது. ஸோ நான் என்ன நினச்சேன், ஏர்ஷிப் வரப்போகுதுன்னு நினச்சேன், பட் ஏர்ஷிப்பில் எப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சரி, பாருங்கள், நன்றாக தான் உள்ளது. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிடலாம். ஸோ இப்படி கீழே குதிச்சோம் அப்படின்னா வந்து இந்த பேராஷூட் ஓப்பன் ஆயிடுது, ஐ மீன் சாஃப்ட்வேர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ ட்ரைனிங் ரவுண்டில் நம்ம பொறுத்தளவு இந்த வாட்டி இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணது. ஸோ நீங்கள் வேறு எதுவும் சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பேட்டில் கிரவுண்ட், அதில் போய் பார்த்தேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரல, பட் அதில்
மெயினான சேஞ்சஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நானும் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்தேன். ஸோ வீடெல்லாம் வந்து அவ்வளோ நார்மலாக தான் இருக்குது, பட் சின்ன சின்ன கிராஃபிக் சேஞ்சஸ் இந்த சேச்சுரேஷன் அந்த கலர்லாம் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கலரை கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, இறக்கியிருக்காங்க. மெயினானது என்னென்னா அந்த லீடர் போர்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யார் அந்த ட்ரெயினிங் க்ரௌண்டில் இப்போதைக்கு அதிக டேமேஜ் எடுத்தது கில் எடுத்தது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா போர்டு. ஸோ அங்கே ஏர்ஷிப் இருக்குது, ஏன்னா படிக்கிறானுங்க. ஸோ அந்த போர்டு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த போர்டில் தான் காட்டும் யார் யார் எவ்வளோ கில்லுன்னு. நம்ம இதை சொல்லிட்டோம், நம்ம இதை முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு இதை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, நம்ம சொன்னதெல்லாம் வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க போய் ஆள் போட்டு வைத்துக் கொடுங்கள். ஸோ அப்படி நாள் மட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வரும். ஸோ பாருங்கள் லீடர் போர்டில் டாப் 3 மட்டும் இல்லை டாப் 5 வரைய காமிக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, டாப் 5 வரைய காமிக்குது, அங்கே மேலே நிற்கிது பார்த்தீங்களா ஏர்ஷிப்பு. ஸோ சூப்பரே, இனிமேல் போட்டி போட்டுட்டு அடிக்கலாம். ஏ நான் தான்டா போர்டில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். இது ஒரு நல்ல அப்படி ட்ரெயினிங் ரோட பொறுத்தளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரம்பிள் தனி மூடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிளாஸ் குவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு மேட்சுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் குவாட் போகிறோம்னா கலஹாரிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கலஹாரிக்கு ஒரு வெப்பனு, அதே மாதிரி கிளாசிக்கில் பெர்முடாக்கு ஒரு வெப்பன், அந்த ரெண்டு டைப் ஆஃப் வெப்பன் மட்டும் தான் இருக்கும். பட் இனிமேல் இந்த வெப்பன் அதாவது இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்சை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருமா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்ஸ் வருமா. ஸோ அது யார் யாரும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல அப்டேட்டானு கேட்டால் அது கொஞ்சம் அங்கே பார்த்தீங்களா பிரேக் டான்ஸர்லாம் வந்திருந்தான். சும்மா போயிட்டு கிளாஸ் குவாட்டில் கீதோ ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கானுங்களாம் பார்த்தேன். இந்த சின்ன சேஞ்சஸ் தான், அதாவது கன்ஸ் வந்து பேட்சுக்கு மேட்ச் மாறிட்டே இருக்கும், வேறு வேறு கன்ஸ் வரும் ஒவ்வொரு மேட்சுக்கும். அதாவது 7 மேட்ச் விளாட்றோம் அதில் கிடையாது, நீங்கள் இப்போ போகிறீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வெளியே அவுட் ஆகிட்டு வரீங்க, திருப்ப போகிறீங்க அப்படின்னா வேறு கன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் போய் பார்த்தேன். கிளாசிக்கில் வந்து நான் எதுக்கு போனேன் அப்படின்னா பெருமடை ரீமாஸ்டர் போயிருந்தேன். நம்ம ஒரு புது பிளேஸ் சொல்லியிருந்தோம், ஸோ த சர்க்கியூட்னு சொல்லி ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இருங்க அந்த பிளேஸ்க்குள்ளே போகலாம். அதேமாதிரி லாபி கூட நம்ம சொன்ன மாதிரி வந்துருச்சு. ஸோ எந்த மாதிரி நம்ம அந்த லாபியில் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். நம்மளால் டைமண்ட் தான் வாங்கி போட முடியாது, அதுக்குன்னு இந்த லாபிலேயாச்சும் போட முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் தான். அது நமக்கு இந்த ஓசியாக கொடுக்குறானுங்களவா அந்த பச்சை கலர் காஸ்ட்யூமு. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறப்ப வேணாம் லுக்கு வந்து வேணாம் அந்த பச்சை கலரோட சூப்பராக இருக்குது, பட் போட்டால் அந்த பச்சை கலர் தான் சூப்பராக இருக்குது இந்த எல்லா காஸ்ட்யூமோட. ஒரு நண்பர் கமெண்ட் வந்து ப்ரோ ஃபீமேல் பிளேயர்ஸ் தான் என்ன ப்ரோ போடுறதுன்னு, ஃபீமேல் காஸ்ட்யூமும் ஒன்றே ஒன்று வச்சிருக்கானுங்க. ஸோ அவங்க வந்து அதை போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஓசி காஸ்ட்யூம். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது எப்படி ஓசியாக கொடுக்குறானுங்க, எப்படி கொடுக்க போகிறானுங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அந்த ஈவெண்ட் வந்தோடனே அது எப்படி எடுக்கணும், ஸோ எந்த மாதிரி ஈவெண்ட் முடிக்கிறாங்க, அது நிறையாவது ஓசியில் தரணுங்க மக்களே. ஸோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் எங்கே ஆள் போட்டு வைங்க. ஆளில் போட்டால் தான் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் வந்து அந்த சர்க்கியூட்ன்ற இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் இடம். ஸோ இங்கேயும் எனிமே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்த பற்றி பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ட்ராக். ஸோ என்ன மாதிரி ரேசிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஒருவேளை இந்த ரேஸ் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ரேஸ் எடுக்கலாம், ஃபியூச்சரில் நான் கொஞ்ச நாளில் கூட எடுக்கலாமே, என்ன அந்த அலோ கோசஸ் அந்த மாதிரி நம்ம ரேஸுக்கு போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ரேஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. என்னை பொறுத்தளவு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த இடத்த பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் நிற்பாங்களே. ஸோ அந்ததுக்கான இடம். ஸோ பேசிக்காக அந்த சர்க்கியூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ட்ராக், நல்லா தான் இருக்குது. அங்கே வந்து நல்லா ஒளிஞ்சு கிடக்க கூட முடியும், ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சர்க்கியூட். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, என்ன உளறேன்னா காலையிலேருந்து சர தூக்கத்திலேயே வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இப்படி தான்ப்பா. சரிங்க, அந்த பார்த்தீங்களா அடிச்சு போட்டா. சரி, இந்த பெட்ரோல் என்ன சேஞ்சஸ்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளாசிக் ஆடுறீங்க, கிளாசிக் ஆட முடியும், அதே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடணும்னா தான் ரூம் கார்டு தேவை. சும்மா நீங்கள் யாரோ ரேண்டம் பிளேயர்ஸ் கூட ஆடணும் அப்படின்னா நார்மலாக கிளாசிக் போட்டு ஆடுவீங்க, அதே மாதிரி தான் இனிமேல் பெட்ரம் போலும். ஸோ நீங்கள் ரேண்டமான பிளேயர்ஸ் கூட ஃப்ரீயாக போய் ஆடலாம், பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஆடிருந்தால் போதும். ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம சொல்லுங்கள், என்னென்னலாம் நான் மிஸ் பண்ணியிருந்தானோ அதெல்லாம் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. இன்னொரு ஹாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங் அப்டேட்டில். டாடா டேக் கேர், லவ் யூ, பாய். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணி தான் சொல்லுங்கள். பாய்.